ஹலோ விவஸ் வணக்கம். ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு 6-7 பல் பூண்டை வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு கேரட்டு, 1 கப்பு ஸ்வீட் கார்ன், 1 கப் பச்சைப்பட்டாணி எடுத்துருக்கிறேன். பச்சைப்பட்டாணி ஃப்ரோசன் பட்டாணி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பாஸ்தா வந்து வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு பாஸ்தா ரெசிபி போட்டிருக்கிறேன், அதில் வந்து பாஸ்தா எப்படி குக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் மைதா மாவு எடுத்து அதை வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி, கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டரில் வந்து அந்த க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து இப்போ வந்து மைதா பேஸ்ட் இருக்குதுல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க, உடனே கெட்டி ஆகிடும். இப்போ நான் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப கட்டி விழுந்துடும், அப்புறம் அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். நான் வந்து 400 கிராம் பாஸ்தா குக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் போல் பால் ஆட் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப பால் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 300 ml பால் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஏற்கனவே வேக வச்சு வச்சுருப்போம்ல பாஸ்தா, அதை ட்ரைன் பண்ணும்போது உள்ள தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நான் தனியாக நான் மைக்ரோவேவில் தான் ஒரு 30 seconds தான் வச்சு எடுத்தேன். அது ஆல்ரெடி ஃப்ரோசனில் உள்ளது தான், அதனால் சட்டுன்ட்டு குக் ஆகிடும். அதனால் ஒரு 30 seconds வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு டோட்டலாக வந்து நான் ஒரு 600 ml பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பால்லே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இப்போ ரொம்ப பால் வேண்டாம், ரொம்ப திக்காக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம பாஸ்தா வேக வைக்கும்போது வடித்து வச்சுருப்போம்ல அந்த தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வேக வச்ச வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஓரிகானோ போடுங்க, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம். பெப்பர் போடணுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். நான் பெப்பர் போடலை, சில்லியோட ஸ்பைசஸே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் போடலை. இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்தாவில் ஏற்கனவே உப்பு எண்ணெயெல்லாம் ஊற்றி தான் வேக வச்சுருக்குறோம், அதுலேயும் உப்பு இருக்கும். அதனால் இந்த ஒயிட் சாஸ்க்கு மட்டும் தேவையானாலும் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பாஸ்தா ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி வேக விட வேண்டியதுதான். இப்போ நமக்கு நல்ல க்ரீமியான பாஸ்தா ரெடி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.